ஆகா மக்களே நான் கூறுது மக்களே வாங்க நம்ம சாப்பிடலாம் ரொம்ப க்ளோஸா பாருங்க கொஞ்சம் டிஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்து முறுக்கு ஷவர்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சோ அந்த மசாலா பாக்கும்போது நாக்கு ஊறுது ஆனா வாயில வச்சா கண்டிப்பா அப்படியே எரியும் எரிஞ்சாலும் நம்ம சாப்பிடுவோம் அதுதான் நம்ம ஃபுட்டீஸோட இது சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ யார் வந்தாலும் ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து சிறுசேரியில் இருக்கிற ஜெம்ஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் ஒன்லி சிக்கன் என்ற ஒரு கடை இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் தான் ரிசன்ஸ் வந்து நான்வெஜ் லவர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடையில் வந்து வெஜ்ஜீஸை யூஸ் பண்ண மாட்டாங்க வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே மெயின் பார்த்தீங்கன்னா ஷவர்மா அண்ட் சிக்கன் ஸோ இந்த ரெண்டு டிஷஸ் வந்து மெயினாக பண்ணிருக்காங்க ஆல்சோ சிக்கன் ஒன்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருப்பூரில் இருக்கு கோயம்புத்தூர் இருக்குன்னு ஒரு சில ஊரில் இருக்கு நம்ம சென்னையில் ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்ல ஸோ இவ்வளோ தூரமாக வந்திருக்கோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒர்த்தான ஒரு டிஷஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரமாக வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா முறுக்கு ஷவர்மா அதுக்கப்புறம் வந்து தட்டு வர ஷவர்மா அண்ட் ஆல்சோ சிக்கன்லயே ஒரு சில டிஷஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ட்ரை பண்ண தான் நம்ம வந்திருக்கோம் வித் அசாருதீன் ப்ரோ வாங்க உள்ள போய் ட்ரை பண்ணலாம் இட்ஸ் ஒரு பக்கா நான்வெஜ் ஸ்பாட் தெரியுமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஸோ நம்ம போய் பயங்கரமா அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம் ஸோ லெட்ஸ் கோ இன்சைட் ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து ஆக்சுவலாக அதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு சரி இங்கே உட்காந்து ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்திருக்கோம் டிஷஸ் ஒரு டேபிளோட ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு சரி நம்ம கொஞ்சம் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5:30 வந்துமா கொஞ்சம் லைட் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாயிடுச்சு ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் லைட் போட்டு எடுக்கிறோம் ஏன்னா இங்கே செட் பண்ணியாச்சா ஸோ கைஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஷஸ் இருக்குது ஸோ சிக்கன் ஒன்லி சிக்கனில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிக்கன் மட்டும்தான் மெயின் இது வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணதில்லை ஸோ கண்டிப்பாக வந்து நான்வெஜ் லவர்ஸ்க்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாட்டு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மகிட்ட பானிபூரி ஷவர்மா தட்டு வர ஷவர்மா முறுக்கு ஷவர்மா அதுக்கப்புறம் கன் பாபிக்யூ அது சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் லாலிபாப் ஸ்மோக்கி பிளேட் ஷவர்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஹாட் அண்ட் ஃபியரி ஷவர்மா ரோல் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் ஜாம்பி மொஹிட்டோ ஸோ இதோட லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் தாகமாக இருக்குது பாட்டில் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ஒன் பல்ப் ஷேப் இது செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குது மக்களே லைட்டாக ஒரு வெனிலா ஃப்ளேவர் இருக்குது ஜிஞ்சர் போட்டு ஐ திங்க் இட்ஸ் ஜிஞ்சர் வெனிலா ஃப்ளேவர் ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு ஷவர்மா நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ஃபியரி ஷவர்மா ரோல் பயங்கரமான ஸ்பைசஸ் போட்டிருந்தாங்க ஐ திங்க் இட்ஸ் பெரிய பெரிய ஸ்பைசஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜஸே யூஸ் பண்ணல ஸோ எல்லாமே வந்து ஜஸ்ட் சிக்கன் ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் லவர்ஸ்க்கு ஒரு பக்காவான ஸ்பாட் வாவ் சீரியஸ்லி செம்ம ஜூஸியாக இருக்கு அவங்க யூஸ் பண்ண சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி செம்ம டெண்டராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுருந்தேன் பெரிய பெரிய பவுடரு போட்டோடனே நான் கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சேன் பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காரம் அவ்வளோவா இல்லை இட்ஸ் லைக் பர்ஃபெக்டாக இருக்கு ஆயில் வச்சோடனே அந்த மசாலோட ஃப்ளேவர் தான் அந்த பெரிய பெரிய இன்னொரு பைட் போயிடலாம் சான்ஸ் இல்லை கைஸ் சாப்பிடும்போது கூட அந்த சிக்கன்லேருந்து அந்த ஒரு கொஞ்சம் ஆயில் இருக்கும்ல அந்த ஆயில் கூட நான் கடிக்கும் போது அந்த ஆயில் வெளியே வருது அந்த சிக்கன்லேருந்து சுற்றி பக்கா ஜூசியான ஒரு சிக்கன் ஷவர்மா மஸ்ட் ட்ரை ஸ்பைசி லவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஷவர்மா பிளேட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாபக்யூ சாஸா இல்லை ஐ திங்க் இட்ஸ் சம் ஸ்மோக்கி சாஸ் ஓ இது வந்து பிளேட்டில் ட்ரை பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட்டை வாங்கியிருக்கோம் ஆகா மக்களே நான் கூறுது மக்களே வாங்க நம்ம சாப்பிடலாம் ரொம்ப க்ளோஸா பாருங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓ மை காட் ஒரு சான்ஸ் இல்லை மேம் சீரியஸ் இது சிக்கன் வந்து லைக் நான் ஷவர்மா ரோல்லையே சொன்னது தான் சிக்கன் வந்து செம்ம ஜூஸியாக இருக்குது லைக் லைக் ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் நான் நிறைய இடத்துல ஷவர்மா சாப்பிட்றேன் சில வாட்டி வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டெண்டராக ஜூஸியாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த பாபுக்கு ஃப்ளேவர் தான் அது வந்து யூஸ்வலாக நம்ம ஷவர்மா கூட வந்து வெஜ்ஜீஸ் போட்டு கேபேஜஸ்லாம் போட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் சிக்கனோட ஃப்ளேவர் அவ்வளோ தெரியாது இது வந்து எல்லா டிஷ்ஷும் வந்து ஒரு அளவுக்கு டாமினெண்ட்டாக இருக்குது சிக்கன் ஸோ நெக்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா பானிபூரி ஷவர்மா ஸோ இது என்னோட ஃபேவரட் டிஷ்ஷு ஏன்னா நான் இது வந்து லைக் நிறைய இடத்துல கிடைக்காது இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான பூரியில் இந்த மாதிரி ஷவர்மாலாம் போட்டு மயோனீஸ் அதுக்கப்புறம் இன்னொரு சாஸ் போடுறாங்க அதை சாப்பிட்டு பார்த்து என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பானிபூரி ஷவர்மா ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு என்னாச்சுன்னா கொஞ்சம் 20 minutes நான் ஷார்ட்ஸ் எடுத்ததுனால் லைட்டாக இதாகிடுச்சு பட் ஆக்சுவலி குடும்போது செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு ஓகேவா ட்ரை பண்ணலாம் வாவ்
கண்டிப்பா மத்த இடத்துல வந்து பானிபூரி ஷவர்மா நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா அது வந்து ஆப்வியஸ்லி கேபேஜஸ் வெஜ்ஜஸ் போட்டு சிக்கன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னும் டெண்டர் ஸ்ட்ரிப்ஸ் இது வந்து சிக்கன் அப்படியே லோட் பண்ணிருக்காங்க. கடை பேருக்கு ஏத்த மாதிரி சிக்கன் ஒன்லி சிக்கன். ஸோ சிக்கன் லவர்ஸ் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்க. லைட்டாக கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பைஸ் கிடைக்குது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஷெஸ்வான் சாஸ் ஏதோ போட்டுருக்காங்க. ஃப்ளேவர் வந்து ஷெஸ்வான் மயோனிஸு, அதுக்குள்ளேயும் அந்த அவங்க செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஷவர்மா மீட்டு சாப்பிட்றதுக்கு அல்ட்டியாக இருக்கு. அதெல்லாம் சொல்ல போனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷவர்மா, அந்த ஷவர்மாவில் இருக்கிற அந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணாங்க அவங்களே, சிக்கன் ஒன்லி சிக்கனோட ஓன் ஸ்பைசஸ். ஸோ கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ளேவர்னு சொல்ல போனால். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரி ஷவர்மா ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து முறுக்கு ஷவர்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ முறுக்கு சாண்ட்விச் நம்ம சாப்பிட்டுருப்போம். ஸோ இந்த அதே முறுக்குக்கு மேலே ஷவர்மா வச்சு இவங்க தராங்க. இங்கே பாருங்கள் முறுக்கு வந்து கீழே இருக்குது, அது மேலே ஷவர்மா மீட் போட்டு ஷெஸ்வான் சாஸ் மயோனிஸ்லாம் போட்டு ஒரு அல்ட்டியான டிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா முறுக்கு சீஸ் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். சாரி மக்கள், ஏதோ வயசு ஸ்லிப் ஆயிடுச்சு சிக்கன் சாப்பிட்டு. ஸோ முறுக்கு சீஸ் சாண்ட்விச் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால வந்து இது கண்டிப்பாக வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்படியே லபக்னு ஒரு வாயில் போட்டுலமா ப்ரோ, நான் போடுறேன் சீக்கிரமா, அவருக்கு பசிக்குது போகிற பயங்கரமா. சாரி ப்ரோ கொஞ்சம் இருங்க, ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சுக்கிறேன். வாவ், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டு சீரியஸ் ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ஷவர்மா வந்து செம்ம ஜூஸியாக இருக்கும். ஆவியஸ் சொன்ன விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், பட் இட்ஸ் ரியலி ரியலி சாஃப்ட் இருக்கும் சிக்கன். அது கீழே வந்து அந்த முறுக்கு போட்டதுனால செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது. அப்படியே க்ரன்ச்சியாக ஜூஸியாக ஒரு சாஃப்டான சிக்கன் கடிச்சு அப்படியே வாய்க்குள்ளே ஒரு ஆட்டம் ஆடுது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. சாரி ப்ரோ ரொம்ப டெம்ப் பண்ணுறேன் உங்களை. தட்டு வடை ஷவர்மா. ஸோ நம்ம முறுக்கு ஷவர்மா பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா தட்டு வடை செட்டில் வந்து இந்த மாதிரி மேலே கீழே வச்சு தராங்க. ஸோ ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கு, எடுத்து ட்ரை பண்ணலாமா? இது எப்படி ப்ரோ சாப்பிடுறது? அப்படியே வாயில் கண்டிப்பாக போடும். நோ 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 நோ, திஸ் இஸ் வெரி பிக். பல்வடையில் வாய் அப்படியே மாட்டிக்கும், அம்மான்னு ஆப்ரேஷன் ஆகிடும். என்ன ப்ரோ இது, பாதி வேணா கண்டிக்கிறேன் ஓகேவா? ஆஹா, அந்த க்ரன்ச் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டுருக்கவங்களுக்கு அந்த க்ரன்ச் தான் மெயின் மேட்டர். ஆஹா, அதே ஷவர்மா சிக்கன் தான், ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ எஸ், முறுக்கு ஷவர்மா அண்ட் ஆல்சோ தட்டு வடை ஷவர்மா ரெண்டுமே இட்ஸ் மை டாப் ஃபேவரட்ஸ் இப்போதைக்கு. இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற அல்டிமேட்டாக இருக்குது. இட்ஸ் நம்ம ஷவர்மா முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் சிக்கன் லாலிபாப்னு ஏதோ அவங்க டிஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேப்பாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம யூஸில் வந்து சிக்கன் லாலிபாப் சாப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஏதோ ஃபுல் சிக்கன் லாலிபாப் ஏதோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு லைக் சரியாக புரியல. சரி சிக்கன் தானே எனக்கு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சாப்பாடு கொடுத்தா ஆவியஸ் சாப்பிடுவோம், ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் கேட்க மாட்டோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் டிஷ். வச்சோடனே அந்த மசாலா ஃப்ளேவர் தெரியுது, ஸ்பைசியாக டேங்கியாக பட்டர் போட்டு அப்படியே ஒரு பஞ்ச் கிடைக்குது வாயில் வைக்கும் போது. சிசி டூ குட். நீங்கள் பாருங்கள் அதில் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கு, பட்டர் போட்டு ஸ்பைசி எல்லாமே கலந்து ஜூஸியான சிக்கனோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா சாராக இருக்குது ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக மயோனைஸை கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் மயோனைஸ். இது வந்து பேக்கெட்டில் வர மயோனைஸ் இல்லை, அவங்களே ப்ரிப்பேர் பண்ண போல. கன்சிஸ்டன்சியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கைஸ், என்னோட ஃபேவரட் பீசஸ் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே போன்லெஸ். எனக்கு போன்லெஸ் பீஸ் தான் பிடிக்கும் யூஸ்வலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 பீசஸ் வித் அ லாட் ஆஃப் மயோனைஸ். ஸோ நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். டெண்டராக இருக்குது, அதே ஃப்ளேவர் தான் எனக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து மசாலா பார்த்துருப்பீங்க, அதே மசாலா தான் இதுலேயும் மேரினேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஃப்ளேவர் அப்படியே தெரியுது, சேம் ஃப்ளேவர் தான். மேலே அதே மாதிரி பெரிய பெரிய போட்டு. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா கடைசியான டிஷ்ஷு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் சம் கன் சிக்கன், ஃபுல் கன் சிக்கன். டேம் லுக் அட் த சிக்கன். இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லை, சரி சாப்பிட்டுருக்கேன் ஆப்வியஸ்லி, பட் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. கன் சிக்கன் அந்த மசாலா பார்க்கும்போது நாக்கு வருது, ஆனால் வாயில் வச்சா கண்டிப்பாக அப்படியே எரியும். எரிஞ்சாலும் நம்ம சாப்பிட்றோம், அதுதான் நம்ம ஃபுட்டீஸோட இது. சாப்பிட்டு கேமராமேன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா போல, எனக்கு பசிக்குதுடா, சீக்கிரம் சாப்பிட்டு தொலைடா, வீடியோ கட் பண்ணினால. அப்புறம் இங்கே வாங்க நான் பிரேக் பண்ண போகிறேன் இது, ஏன்னா இது கண்டிப்பாக ஃபுல் பீஸாக சாப்பிட முடியாது. அப்படியே லெக்கு தெரியுதா சிக்கன், ஓ லுக் அட் த ஜூசி சிக்கன் மேன். பீஸ்னா லெக் பீஸ் தான் டபிகளே, எனக்கு அவ்வளோவா ஃப்ளேவர்ஸ் தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியல. பிகாஸ் அதான் நான் சொல்கிறேன், இதில் யூஸ் பண்ணுற மசாலா மேரினேஷன் எல்லாமே அதே ஸ்பைஸ் தான். சொல்ல போனால் சிம்பிளாக சொன்னோன்னா ஸ்பைஸியாக டேங்கியாக இருக்கு. தெரியுதா பிகிலே, மிஸ் மீ கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்
சாப்பிட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் அந்த காரம் வந்து பேலன்ஸ் ஆகுது. தனியாக நீங்கள் சாப்பிட்டா கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளேவரோட கொஞ்சம் டாமினண்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். புதுசு மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் டிஷ் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ யார் வந்தாலும் 400 ரூபீஸ் நீங்கள் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லக்கி ட்ரா மாதிரி இது கொடுப்பாங்க. ஸோ உள்ளிலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு டிஷ் நேம் இருக்கும். ஸோ அந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்களா. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்துருச்சு. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லோடட் ரைஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து சீஸு மயோனிஸ் தான் மயோனிஸ் இது மயோனிஸ் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா மீட்டு. ஸோ எஸ் ஷவர்மா மீட் இது இதுதான் ஷவர்மா மீட். ஷவர்மா மீட் ப்ளஸ் மேலே ஃப்ரைஸ் அண்ட் தென் மயோனிஸ்லாம் போட்டு அதே மாதிரி அவங்க சிக்னேச்சராக போடுற பெரிய பெரிய ஸ்பைசஸ்லாம் போட்டு தந்திருக்காங்க. ஷவர்மா மட்டும் சாப்பிட்றேன். அதே ஷவர்மா தான் இந்த சேம் ஸ்பைசஸ்ஸு ஃப்ரைஸ் அண்ட் ஷவர்மா சிக்கன் ஷவர்மா. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸாக வந்து சாப்பிட்டு போகிறாங்க, செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து சிஓசியில் சாப்பிட்டாச்சு. சிறுசரிக்கு இவ்வளோ தூரமாக வரணுமா கொஞ்சம் யோசித்தேன், பட் வந்தது வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சு. எல்லாமே வந்து சிக்கன் டிஷஸ் அது வந்து யூஸ்வாக சிக்கன் டிஷஸோட ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சிக்கன் தான். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 400 ரூபீஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லக்கி ட்ராவில் நீங்கள் ஏதாவது எடுத்து அந்த டிஷ் லைக் அந்த வர டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கூட போயிட்டு இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபேமிலியோட வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் ஸ்ட்ரீட் தான். ஸோ ஆவியஸ்லி நிறைய இடம் இருக்காங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சோர் தான் முக்கியம். ஸோ நம்ம ஏற்ற மாதிரி ஒரு டிஷர்ட். இந்த டிஷர்ட் வந்து கலரும் பார்த்தீங்கன்னா பர்பல், எனக்கு பிடிச்ச கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லி ஃபிலிமில் வாங்கினது. இதே மாதிரி டிஷர்ட் நீங்கள் வாங்கினா ஃபுல்லி ஃபிலிமோட வெப்சைட் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வியூஸ்க்காக ஸ்பெஷலாக 10% டிஸ்கவுண்ட் நம்ம கேட்டு வாங்கிருக்கோம். ஸோ நம்ம கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 10% ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கூட இருக்குது. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் ஐ காட் திஸ்.